இப்போ சென்னா மசாலா செய்ய போகிறோம். சோளா பொரிக்கு பச்சடி எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா தூள் எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் கலந்தது திரிச்சுப்போம். கருவேப்பிலை இந்த போட்டு சென்னாவை வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒயிட் சென்னா பெருசு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் 2 விசில் வச்சு இறக்கிட்டேன். உப்பு போடாமல் அவிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயில் வதக்கிடுங்க. ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சிடணும். மிக்சியில் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிடணும். இப்போ அரைச்சதை நல்லா வதக்கணும். வதங்குற டைமில் இந்த முந்திரி பருப்பு 1 கை இதில் கொஞ்சம் பட்டை நல்லா தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இதில் ஜீரப்பொடி 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் காரம் அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கலாம். இது மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 கை பொரிக்கடலை தேங்காய் சேர்க்கல இந்த குருமாக்கு. உப்பு இதில் நமக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம். மசாலா பொடி எல்லாமே போட்டாச்சு. இந்த மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். மசாலா நல்லா ஆயிடுச்சு அரைச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றலாம். இந்த வெங்காயம் வதக்குறதுல தான் அந்த டேஸ்ட் வரும். அரைக்குறையாக வதக்கக்கூடாது. வதங்கிச்சு. இப்போது இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த சென்னாவும் வேக வச்சு அவிச்சு வச்சுருக்கேன்.
தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். அதை கொதிச்சிட்ருக்கு, மூடி வச்சிடலாம். அடுப்பை சின்னதாக வச்சுருங்க, ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். குருமா ரெடி ஆயிடுச்சு, இப்போ மல்லி போட்டுடலாம். சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சோலா புரி, ஆனியன் ரெடி பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் போட்டுருங்க. எந்த இடத்துல எடுக்கலாம்?